சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். பெங்களூரில் சூப்பர் எக்கோ நிறுவனத்தோட ஆட்டோட்ரானிக்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஷோரூமுக்கு நம்ம போயிருந்தோம். 2 வருடங்களாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போக இதில் இருக்கிற 3 வாகனங்களை அவங்க சொந்த தேவைக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த சூப்பர் எக்கோ நிறுவனத்தோட S2 அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இதோட லுக் வைஸ் ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா விண்டேஜ் ஸ்கூட்டருக்கு எந்த மாதிரி டிசைன் இருக்கணுமோ அந்த மாதிரி இது பிளாக் கலரில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. வண்டியை சுற்றி சேஃப்டிக்காக பம்பர் சேஃப்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. டூயல் சைடில் லேடிஸ் ஃபுட்ரஸ் டைப்பில் ஃபுட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட டிசைன் பார்த்தோன்னா பில்லியன் உட்கார ஏரியா கொஞ்சம் அகலமாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. ஷோரூமில் உள்ளவங்கள்ட்டே கேட்டோம், 2 வருஷமாக நீங்களே இந்த வாகனத்தை பயன்படுத்துகிறீங்களே, உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான இடங்கள்லனா பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்கினப்போ எவ்வளோ ரேஞ்ச் கொடுத்ததோ அதிலிருந்து 10-15 கிலோமீட்டர் குறைவாக இப்போ கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லேயோ மோட்ரு பர்ஃபார்மன்ஸ்லேயோ எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வண்டியோட எக்ஸ்டர்னல் பார்ட்ஸான சைட் ஸ்டாண்டு வந்து பிரேக் ஆகிருக்கு, அது போக ஸ்பீடோ மீட்டர் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் யாரோ அதை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அந்த ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை. வண்டி ஓட்டும் போது டுவெல் காயில் சஸ்பென்ஷன் பின்புறமாக கொடுத்துருக்குறாங்கல்ல, அதில் கொஞ்சம் சவுண்டு வருது அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸில் எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க சொந்த தேவைக்காகவே பயன்படுத்திக்கிறாங்க. அது போக லோடு வச்சு இந்த வண்டியை பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வண்டியோட முன்புறம் சூப்பர் எக்கோ லோகோ கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் போரோட இடதுபுறம் ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டரில் அனலாக் ஸ்பீடோ மீட்டர் டைப்பில் இருக்குது. அது கூடவே சிறுசாக டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டரில் LCDல கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சுவிச் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் மோட்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த S2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடான ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாகனம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலாகவும் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனாக மாடலாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாகனம் 70-85 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது. 4 மணி நேரங்கள்லேருந்து 6 மணி நேரங்கள் இந்த வாகனத்தை முழுமையாக சார்ஜ் பண்ண டைம் எடுத்துக்கிடுது. ஸ்மார்ட் சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 மணி நேரங்களில் முழுமையாக சார்ஜ் ஆகிடுது. 60 வோல்ட் 21 ஆம்பியர் வாட்டரும் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரியாலையும் 250 வாட்டரும் கொண்ட பாஸ் மோட்டராலையும் இந்த வாகனம் இயங்குது. ஆக்சுவலாக இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி 1000 வாட். இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படின்னா 250 வாட்டுக்கு லிமிட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படின்னா அந்த 1000 வாட் திறன் கொண்ட மோட்டர் அப்படியே பயன்படுத்துவாங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டோட அதிக வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர். ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டோட அதிக வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர். 180 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்குமாம். 15 டிகிரி வரைக்கும் சரிவான ரோடுகளையும் பயணம் பண்ணுமாம். இந்த வாகனத்துடைய நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் ₹84,000. ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட் வந்து கொஞ்சம் மாறுபடுமாம். இந்த வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாகனம் முதல்ல வந்து பார்க்கிங் மோடில் இருக்கும். அது வந்து எதுலையும் இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு தனியாக சுவிட்ச் எதுவும் கிடையாது. நம்ம பிரேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் த்ராட்டில் கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகும். பிக்கப் ஸ்மூத்தாக இருக்குது. சரிவான ரோடுகளையும் பயணிக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குது. பிரேக்கிங் டூவல் டிஸ்க் கொடுத்துருக்கிறதுனால நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங் டிஸ்டன்ஸும் குறைவாக இருக்குது. சஸ்பென்ஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்புறம் அந்த டூயல் காயில் சஸ்பென்ஷனில் மட்டும் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் சத்தம் வருது. டிரைவிங் ஸ்டெபிலிட்டி டேர்னிங் ஸ்டெபிலிட்டி ஓகே. சீட் குஷனிங் நல்லா இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸ் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது. நல்லா ஸ்லோ பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் த்ராட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டைம் எடுத்து அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகுது. இந்த வாகனம் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள், பெண்கள், வயதானவர்களுக்கு ஒரு உகந்த வாகனமாக இருக்கும். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.